ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நவம்பர் ஃபிஃப்டீன்த்துக்கான நியூஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து என்னன்னா எக்ஸ்போர்ட்ஸ் ரீபவுண்ட் பட் அக்டோபர் இம்போர்ட் பில் ஹிட்ஸ் நியூ ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் திரும்பியும் நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ரீபவுண்ட்னா ஸோ கம்மியிலிருந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இம்போர்ட்ஸும் வந்து நிறைய ஆக ஆரம்பிச்சிருக்கு இம்போர்ட் பில்ஸ் ஹிட்ஸ் நியூ ரெக்கார்ட் அப்படின்னா இம்போர்ட்டும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சென்டர் பிளேஸ் டவுன் அபவுட் ட்ரம்ப் அப்படின்னு இருக்குங்க இதுல ஒரு புது வார்த்தை ஒரு இடியம்னு வச்சுக்கலாம் இல்ல ஒரு பிரேசல் வேர்ப்புக்கோங்க பிளேஸ் டவுன் டவுன்ன்றது ஒரு தானே ஸோ பிரேசல் வேர்பு பிளேஸ் டவுன் ஆன்சைஸ் அப்படின்னா ஆன்சைட்டிய குறைக்குது ஆன்சைட்டினா கவலையை குறைக்குது ட்ரம்ப் அவங்க வந்ததுனால இருக்கிற கவலைகளை இல்லை நல்லா நம்மளோட மிஸ்கன்செப்ஷன்களை குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியா பீயிங் ஏ டாரிஃப் அப்யூசர் ஜஸ்ட் நாட் பிலோ சைனா அப்படின்ட்டுருக்கு விட அடுத்த இடத்துல கம்மியா அடுத்த நெக்ஸ்ட் கம்மியான பிளேஸ்ல நம்மளை வந்து அவரு டாரிஃப் அபியூசர்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த இதில் இதை வந்து நான் இந்த வார்த்தை எதுக்கு சொல்றேன் நாட்ஸ் பிலோவோட மீனிங் வந்து ஸ்லைட்லி டவுன் அர்த்தம் ஸோ இங்கே வந்து பாருங்க ஸ்ட்ரிக்டர் ஏர் பொல்யூஷன் கர்ஸ் டு கம்இன் டு ஃபோர்ஸ் இன் டெல்லி டுடே அஸ் த அஸ் ஏர் குவாலிட்டி ப்ளூமெட்ஸ் அப்படின் இருக்கு ப்ளூமெட்ஸ் அப்படின்னா டிக்ரீஸ் சடன்லி ஸ்ட்ரைட் டிக்ரீஸ் அப்படின்றது தான் ப்ளூமெட்ஸ் ட்ராப்ஸ் டவுன் அட் ஹை ஸ்பீடு ஜங்கிள்ஸ் இன் ரெட் அப்படின்னா சோக்டு இன் ரெட் அதாவது ரத்தத்தால் நிறைஞ்சிரு நெனைஞ்சிருந்துச்சு அப்படின்னு அர்த்தம் இங்கே இன்சர்ஜன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இன்சர்ஜன்ஸ்னா பீப்புள் ஆர் ஃபைட்டிங் அகென்ஸ்ட் தேர் ஓன் கவர்மெண்ட் இப்போ நம்மளோட கேஸ்ல மாவோயிஸ்ட் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து தனக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே எதிர்த்து அவங்க இருக்கிற நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே எதிர்த்து போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருப்பாங்க இவங்க பேர்லாம் இன்சர்ஜன்ஸ் ஸோ அடுத்தது ரேசிங் இம்ப்யூனிட்டி அப்படின்றாங்க இம்ப்யூனிட்டி அப்படின்னா அதாவது எக்ஸாம்ஷன்ஸ் ஃப்ரம் பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் கிடைக்காம பண்றது இல்லை பனிஷ்மெண்ட் கொடுக்காம இருக்கிறது ரேசிங் இம்ப்யூனிட்டா இன்க்ரீஸிங் இம்ப்யூனிட்டி ஸோ இதுங்க வந்து பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட் ரிசல்ட் தட் லீவ்ஸ் மெனி அஸ்டவுண்டர்ட் அப்படின்ட்டு இருக்கு அஸ்டவுண்டட் அப்படின்னா ஷாக்கிங்காக இல்லை சர்பிரைசிங்காக விட்டுரும் எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த எடிட்டோரியல் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைங்க அது பொலிட்டிக்கல் தான் நம்ம படிக்கணும்னு இல்லை இது வந்து இது வந்து ஒரு சொசைட்டி பேஸ்டு ஸோ சேவிங் டாக்டர்ஸ் லைஃப்ஸ் ஆஃப் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் ஷுட் நாட் பி அட் ரிஸ்க் ஃப்ரம் பேஷண்ட்ஸ் ஸோ பேஷண்ட் இருந்து நம்ம வந்து மெடிக்கல் துறையில் வேலை பார்க்குறவங்கள காப்பாற்றணும் அவங்களுக்கு வர பிரச்சனைகளை தடுக்கணும் டாக்டர்ஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டிக்கல் இதை நீங்கள் வாசிச்சு பாருங்க ஸோ இது எந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்கன்னா ரீசெண்டாக தாம்பரம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் என்ன இருக்கு ஒரு கேன்சர் ஆன்காலஜிஸ்ட் ஒரு கேன்சர் டாக்டர்ஸ் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் அவரை வந்து ஒரு ஏழு எட்டு இடத்துல கத்தியால் குத்திருக்காங்க அது ரிலேட்டடான ஒரு டாக்குமெண்ட் அந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க இது நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட்னா கிடையாதுங்க ஏன்னா இது இப்போ டாக்டர் சேஃப்டி அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து அது இம்பார்ட்டன்ட் ஏன்னா கோல்கட்டால ஒரு இஷ்யூ நடந்துச்சு அதுக்கப்புறம் லேட் ஆன் திருச்சியிலேயோ எங்கேயோ வந்து ஒரு இஷ்யூ நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ இங்கே தாம்பரத்தில் ஸோ எல்லாமே டாக்டர்ஸ் சுத்தியே நடக்கிறதுனால ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம கொஞ்சம் படித்து பார்க்கலாம் கரண்ட்ல நடக்கிற ஒரு சில பேட் ஆப்பனிங்ஸாக இருக்குது ஸோ இது வந்து எஸ்டிஎஸ் விசாஸ் பார்த்திங்க ஸ்டூடெண்ட் டைரக்ட் சிஸ்டம் விசாஸ் பற்றி இப்போ கெனடாக்கும் நம்மளுக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து கோஆர்டினேட் ஆகலை முரண்பாடாக போய்கிட்டு இருக்குது அதனால அவங்க எஸ்டிஎஸ் விசா இதனால் இல்லை மொத்தமாக குறைக்கிறாங்க ஸோ இந்த விசானால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா ப்ராசஸிங் டைம் கம்மி அமௌண்ட்டு கம்மி ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதை குறைக்கும் போது இந்தியன் என்ன என்னது இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் இல்லைங்க நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் தான் யாராவது கனடாவில் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க எதுன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்தது இன்னையோட வேர்டு வந்து களும் ஸோ கேலும்னி அப்படின்னா போய் குற்றச்சாட்டுங்க அழுகுனி ஆட்டம் ஆடாத அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி கெலும்னி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஸோ அடுத்தது பாருங்க புவர் ஆனியன் டொமேட்டோ போட்டோ பொட்டேட்டோ கிராப் புஷ்ஷிங் அப் பிரைஸஸ் சேஸ் சென்டர் ஸோ இன்ஃப்ளேஷன் தாங்க இன்னையோட நியூஸ் பேப்பரில் நிறைய இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கிறது பாஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸாவே இன்ஃப்ளேஷன் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஃபுட் இன்ஃப்ளேஷன் இதே வார்த்தைகளை தான் திருப்பி திருப்பி நம்ம பார்க்குறோம் ஸோ ஆனியன் டொமேட்டோ பொட்டேட்டோ இதோட விலைகள் கூடுறதுனால தான் ஃபுட்டில் இன்ஃப்ளேஷன் வருது ஃபுட்டோட விலைவாசி கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு சென்டர் என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மழை பொழிவு ஜாஸ்தியா இருந்திருக்கு இந்த வருஷம் வந்து நிறைய மழை பொழிவு சொல்லியிருக்காங்க பொதுவாகவேங்க சொல்லிருக்காங்க பொதுவாவேங்கலுமே நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் சரியா இருக்காது அப்பயும் விலை ஏறிடுங்க அப்ப நம்ம டிமாண்ட் அப்படியேதான் இருக்கும் சப்ளை இருக்காது அதனால விலை ஏறிரும் இப்போ மழை ஜாஸ்தி பெஞ்சதுனால அப்பையும் விளைச்சல் குறைஞ்சிருங்க அழுகிரும் கொஞ்சம் கொஞ்சம் பயிர்கள் வந்து தண்ணியிலேயே அடிச்சிட்டு போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அப்பயும் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும் அதனால திரும்பியும் ப்ரைஸ் கூடிடுங்க ஸோ இங்க வந்து பாருங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ட இருந்து கிளியரன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இத வந்து மெயினா நிறைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து பெர்மிஷன் கேட்குற இண்டஸ்ட்ரீஸ் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜி இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது ஒயிட் கேட்டகிரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னன்னா நேச்சருக்கு ரொம்ப கம்மியான பொல்யூஷன் கொடுக்குற இண்டஸ்ட்ரீஸ் பேர் தான் ஒயிட் கேட்டகரியில வர இண்டஸ்ட்ரீஸ் ஓகே வாங்க ஸோ எங்கேயாவது நம்மளுக்கு ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே இக்கானாமி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் இப்படி தான் பேங்கிங்கில் படிக்கிறோம் எப்பயாவது எக்ஸாம்பிளாக உங்களுக்கு ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்னு வந்தால் நம்ம தெரியாமல் இருக்கக்கூடாதுங்க அது வந்து லெஸ் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது வந்தால் ட்ரம்ப் டூ பாயிண்ட் ஒன் நீ டூ ஒரி எட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் பேஜில் இருக்கிறதுக்கு தான் இதுவும் சொல்லியிருக்காங்க ஸோ யார் பிரசிடென்ட்டாக இருந்தாலும் இந்தியா தன் கடமையை செய்யும் அப்படின்னு தான் நம்மளோட காமர்ஸ் செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ ட்ரம்ப் இஸ் அ நைஸ் மேன் நம்மளுக்கும் நல்ல ஒரு ட்ரேடு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் ஸோ கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்குங்க ஸ்லிட் அப்படின்னா டிக்ரீஸ்னு அர்த்தம்

இல்ல குவிக்லி கிராஸ் அப்படின்னு அர்த்தம் பிரைஸ் ரைஸ் டு எப் டெஸ்பைட் ஹம்ஸ் ஆர் கவர்னர் தாஸ் சோ விலவாசி வில உயர்வு வந்து கண்டிப்பா குறையும் அப்பப்ப ஏறி இறங்கினாலும் கண்டிப்பா குறையும் சோ ஹம்ஸ் அப்படின்னா அப்பப்ப ஏறி இறங்குறதுங்க அக்டோபர்ல ஜாஸ்தி ஆயிருக்கு ஆனாலும் இதோட வில இதோட இந்த இந்த ஸ்கிரிப்டில் இல்ல இந்த இது வந்து வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ருப்பியுமே இந்த ஆசுலேஷன்ஸுக்கெல்லாம் எந்த சேஞ்சுமே காமிக்கல ரொம்ப ஸ்டேபிள் கரன்சியாக இருந்திருக்கு லெவன் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன் அக்டோபர் லிஃப்டிங் இன்ஃபிலேஷன் டு டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஹோல்சேல் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க இன்ஃபிளேஷனையும் டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண வச்சிருச்சுங்க ஆனால் ஃபியூயல் பவர் இதில் வந்து பெரிய இன்க்ரீஸ் அதாவது இதெல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குங்க ஃபியூயல் அண்ட் பவர் டிக்ரீஸ் ஆகிருக்கு ஸோ வெஜிடபிள் ப்ரைஸஸ் சோர்டு அப்படின்னு இங்கே ஒரு இது இருக்குது பாருங்க சோர்டுனாலும் இன்க்ரீஸ்டுன்னு தான் அர்த்தங்க ஸோ அடுத்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நவம்பருக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டு ஐட்டமில் விலை வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆனியனும் எடுபிள் ஆயிலும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெங்காயம் எவ்வளோ வாங்கி ஸ்டோர் பண்ண முடியுமோ பண்ணிருங்க இந்த இடத்துல வருங்க லண்டன் மேயர் சே ஸ்ட்ரம்ப் டு ஹிஸ் எத்தினி சிட்டி ரிலீஜியன் அப்படின்னு சொல்றாரு எத்தினி சிட்டினா அவரோட கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஏதாவது வச்சு சொல்கிற மாதிரி அதை சொல்கிறாங்க அடுத்து இங்கே வந்து பாருங்க உகாண்டா டிக்டாக்கர் கன்விண்டட் ஆஃப் ஹேட் ஸ்பீச் அகெயின்ஸ்ட் பிரசிடண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல காலிங் ஃபார் த பப்ளிக் ஃப்ளாகிங் அப்படின் இருக்கு ஃப்ளாகிங் அப்படின்னா ரிப்பீட்டட் ஹிட்டிங் ஸோ ரிப்பீட்டடாக அடிக்கிறது அதுதான் ஃபிளாகிங் ஸோ பப்ளிக்கில் அவரை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணதுனால அப்புறம் ஒவ்வொருத்தவங்க அவங்க கிரிட்டிசிசம் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதுதான் அவங்க வந்து ஃப்ளாகிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸுங்க பேசிக் கண்ட்ரீஸ் ஆஸ்க் நேஷன் அட் காப் டுவெண்ட்டி நைன் டு ஹானர் கமிட்மெண்ட்ஸ் ஃபார் கிளைமேட் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் தெரியும் பேசிக் தான் மொத்தம் நாலு கண்ட்ரீஸுங்க ஒன்று வந்து பிரேசில் அடுத்தது சவுத் ஆப்ரிக்கா இந்தியா சைனா இந்த நாலு கண்ட்ரீஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ பக்குவில் நடந்த இல்லையா காப் டுவெண்ட்டி நைன் அந்த மீட்டிங்கின் படி அந்த கான்ஃபரன்ஸின் படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டெவலப்டு நேஷன்ஸ் கொஞ்சம் இந்த கிளைமேட் ஃபைனான்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க ஸோ இந்த ஆப்ளிகேஷனை ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க டைல்யூட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலமா நம்ம இந்த குளோபல் டெம்பரேச்சராக ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு கம்மியாக கொண்டு வந்துடலாம் அதுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்து ஹர்ஷ்தீப் சிங் தான் இந்தியா செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் டி ட்வெண்ட்டிஸ்ங்க தீபிகா ஸ்பார்கில்ஸ் அஸ் இந்தியா ஓவர்வெல்ஸ் தாய்லாண்ட் அப்படின்னு இருக்காங்க தீபிகா மின்றாங்க ஸ்பார்கில்ஸ் ஜொலிக்கிறாங்க அஸ் இந்தியா ஓவர்வெல்ஸ் தாய்லாண்ட் அப்படின்னா ஓவர்வெல்ஸ் வந்து நிறைய ஸ்டேஜஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க ஹீரோ ஹீரோயின்ஸ் வாங்கலாம் அவார்டு வாங்குவாங்க ஐ ஆம் ஓவர்வெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓவர்வெல்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு அர்த்தம் இல்லை ஓவர்வெல்னா

டயர்னா ரொம்ப வெரி பேட் ஆப்ஸ்டக்கிள்ஸ் ரொம்ப எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மணிப்பூர் வந்து ஷைன் ஆயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கார்சன் கெட்ஸ் ஹிஸ் குரூவ் ஆன் டேக் சோல் லீட் கோயிங் இன் டு ஃபைனல் டே நீங்க வந்து ரொம்ப அழகா வின்னிங் குரூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு குரூவ் அப்படின்னா என்னதுன்னா ஒரு ரிவர் ஓடி ஓடி அந்த இடத்துல ஒரு ஒரு பிளவு ஏற்படுத்துறது தாங்க குரூவ் சோ ரிவர் ஓடி ஒரு பிழவை ஏற்படுத்தணும்னா இட் வில் நாட் பி மேட் ஆன் அ சிங்கிள் டே சோ சிங்கிள் டேல அதை பண்ண முடியாது சோ அப்ப டெய்லியும் அதை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஓடி 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 அப்புறம் ஒரு நாள் அந்த பிழவை ஏற்படுத்தியிருக்கோம் ஸோ இவரோட ஸ்டார்ட் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுங்க பட் கண்டினியூஸா ஃபோர் மேட்சஸும் வின் பண்ணி ஃபைனலுக்கு வந்துட்டாரு சோ இவரோட க்ரோத் ரொம்ப கிராஜுவலாவும் இவரோட மூமெண்ட் ரொம்ப கிராஜுவலாவும் இருந்ததுனால இந்த இடத்துல குரூ ஆன் அப்படின்னு சொல்ல வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்து கூகுள் அண்ட் டெலாய்ட் புல்லிஷ் ஆன் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கூகுள் டெலாய்ட் அப்புறம் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே சேர்த்து இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அவங்கள என்கரேஜ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆர்டிக்கலாக வாசிச்சு பாருங்க நம்ம ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிய வரும் இதுவும் ஒரு நல்ல ஆர்டிக்கல் தாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரலாம் ரெண்டாவது அந்த ஆர்டிக்கல் ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் இருந்ததுங்க நீங்கள் வாசிச்சு பார்க்கும் உங்களுக்கு ரொம்ப

சொல்றாங்க பினான்சியல் டேம் டேர்ம்ஸ்ல ரிடம்ஷன் அப்படின்னா மணியை வித்ட்ரா பண்றது அதாவது என்கேஷ் பண்றது அந்த மாதிரிங்க ரிடீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்னொரு அர்த்தம் இருக்கு ரிடம்ஷன்னா லக்குன்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட இன்னையோட நியூஸ் முடிஞ்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்